அன்பு நேயர்களே, வணக்கம். பொதுவாகவே எல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஏய் கடவுளுக்கு பயந்து வாழ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள் வந்து நம்ம செய்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் இப்போது நடைமுறையில் பார்த்தோம்னா எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க, சாமியை கும்பிட்றாங்க, புராணமெல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கடவுளை நிட்டு ஒருத்தவர் இருக்கிறாரு, நம்ம அயோக்கியத்தனத்தை எல்லாம் அவர் பார்க்குறாரு, நம்ம தப்பு செஞ்சால் அவர் தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். நான் அப்படி பயப்படுறேன், ஐயா அவள் என்ன நினைக்கிறாங்க? அதாவது எப்படின்னா, கடவுள் வந்து நம்மளை பார்க்குறாரு, நம்ம வந்து நம்ம எல்லா காரியத்தையும் அவருக்கு தெரியாமல் செய்ய முடியாது, அவர் தெரிஞ்சு அவர் நம்மளை தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் யாருக்கும் கிடையாது. அதை விட வேற ஒரு சிந்தனை இப்போ இருக்கு. என்ன சிந்தனை தெரியுமா? கடவுள்கிட்ட இருந்து அவருக்கு தெரியாமல் எப்படி நம்ம வேலை பார்க்குறது, கடவுளுக்கு தெரியாமல் எப்படி வேலை பார்க்குறது, நம்ம செய்கிறதெல்லாம் தப்பு தப்பாக செய்யணும், ஆனால் இது கடவுளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, கடவுளுக்கு தெரிஞ்சால் அவர் வந்து நம்மளை தண்டிப்பார், அல்லது அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு உற்சவத்துக்கு ஒரு 1000-2000 கொடுத்து, அல்லது கோயிலுக்கு போய் தேங்காய் பழத்தை உடச்சி இதை ஒரு அர்ச்சனை கிச்சனை பண்ணி இவ்வளோ ஹோமம் கீமம் பண்ணி அப்படித்தான் இருக்கே தவிர, நம்ம கடவுள் எதெல்லாம் ஏற்க மாட்டாரோ அவற்றையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது என்கிற புத்தியோடு மனிதன் செயல்படுவதாக நம்ம கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா செயல்படலையான்னு கேட்கலாம், நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கு. இதுக்கு சரி, கடவுள் வந்து எப்படி நேராக சொன்னாரா அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்போ கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, சாஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். அதைத்தான் எல்லாம் சனாதனம் சனாதனன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சாஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். இந்த சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரூல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி, இப்படியெல்லாம் நடந்துக்கணும், இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா? எதை செய்யக்கூடாதோ அதை வந்து செய்கிறான், எதை செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறான், இது ரெண்டும் கூடாது அப்படின்றது தான் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இது இதுக்கு தான் அறநெறி, தர்மசாஸ்திரம், விதி இல்லையா, ரூல்ஸ் அப்படியெல்லாம் பேர் இல்லையா? அது எல்லா காலத்திலையும் இருக்குது, நம்ம நூல்களாக இருக்குது இல்லையா? அதை பின்பற்றினாலே நமக்கு கடவுளை வந்து நம்ம இன்னும் சொல்லப்போனால் அதை பின்பற்றினாலே கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கணும் கும்பிடணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ரூல்ஸு கூட தான் அவர் இருக்கிறார், சாஸ்திரத்துக்குள்ளே தான் அவர் இருக்கிறார். சரி, என்னையா சாஸ்திரங்கிறான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் டிராஃபிக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டு வச்சுருப்போம். அது ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் போட்டிருப்பான், கொஞ்சம் டிராஃபிக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் மட்டும் அதிகமாக வரும், மற்ற நேரத்தில் இல்லாமல் கூட இருக்கும், அந்த இடத்துலையும் போட்டு வச்சுருப்பான் இல்லையா? அது உங்களுக்கு தெரியாது. வெஹிக்கிள்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து சிகப்பு லைட்டு, ஆரஞ்சு லைட்டு, பச்சை லைட்டு இருக்கும். பச்சை லைட் எரிஞ்சால் போகலாம், அந்த பச்சை லைட் எரிஞ்ச பிறகு தான் போகணும். ஆரஞ்சு எரியும் போது போகிறதுக்கு தயாராகிரு அல்லது நிற்கிறதுக்கு தயாராகிரு, ரெண்டுத்துக்கு ஆரஞ்சு. ரெட்டு வந்துட்டால் நிற்கணும், ரெட்டு இருக்கும்போது நிற்கணும். இது சாதாரண விதி, இது தெரியாதான்னு நினைக்காதீங்க. நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும், ஆனாலும் என்ன நடக்குதுங்கிறதுக்கு சாதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்குது. சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரியாக வந்து போகிறாங்களா வராங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் நிற்பாங்க, அவங்க நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒன்று கையெல்லாம் முன்னாடி கையை காட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கையை காட்டினா அதுக்கு பதிலாக சிக்னல் இருக்குது. இந்த சிக்னலை மதித்து நடக்கிறாங்களா நடக்கலையா அப்படி என்பதை கண்காணிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையை தவிர, அவங்களுக்கு இத்தனை நிமிஷம் நில்லுங்க நிற்காதீங்கன்ட்டு ஒரு சில இடங்களில் சிக்னல் எல்லா இடத்துல அவங்க வேலை பார்ப்பாங்க. ஆனால் இப்போ தான் எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக் சிக்னல் வந்துருச்சு, சில இடங்களில் அது போட்டிருப்போம், அது 60 செகண்ட், 80 செகண்ட், 90 செகண்டுன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். சில இடத்துல அதெல்லாம் இருக்காது, ஜாக்கிரதையாக கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், மாற்றினோடனே நம்ம போயிடணும். இது ரைட். இப்போ ஒரு ஆள் சில இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், டிராஃபிக் சில நேரத்தில் இல்லை இருக்காது, பட் அந்த நேரத்தில் சிக்னல் வந்து போயிட்டே இருக்கும். அதே இருந்தாலும் இல்லாட்டியும் ஃபாரின்ல எல்லாம் அதை தான் பின்பற்றுறாங்க இல்லையா? இடது பக்கம் போகணுமா, எல்லாம் இடது பக்கம் தான் போவோம். ஒரு ஒரு ஒழுங்குமுறைன்னா அந்த ஒழுங்குமுறையை சாதாரண பாமரன்ல இருந்து படித்தவன் வரைக்கும் எல்லாம் ஒரே விதமாக தான் பின்பற்றுவோம். விதி என்ன, விதி தான். இங்கே அப்படி கிடையாது, இங்கே எல்லாம் மாறி போச்சு. இப்போ ஒரு ஆள் பார்க்குறான், பார்த்தவொடனே அவனுக்கு வந்து அப்படியே டரு டரு டருங்கிறான். பார்த்தோம்னா டக்குன்னுட்டு ரெட்டு போட்டாச்சு. ரெட்டு போட்ட உடனே இவன் என்ன பண்ணான், பார்க்குறான் டிராஃபிக் அதிகமாக இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறான். உடனே பார்த்தவொடனே சரி ரைட்டு, இதுதான் டிராஃபிக் இல்லையே என்னட்டு சர்ருன்னுட்டு அந்த ரெட்டு போட்ட அந்த சிக்னலை கடந்து அந்த பக்கம் போயிடுறான்.
போய் ஒரு 10 அடி கூட போயிருக்க மாட்டான். ஒரு விசில் சத்தம் கேட்குது. விசில் சத்தம் கேட்டவுடனே டக்குன்னுட்டு வண்டியை நிறுத்திட்டான். நிறுத்திட்டா பார்த்தா அந்த இடத்துல டீ குடிச்சிட்டு அந்த கான்ஸ்டபுள் வந்து நிற்கிறார். இன்னும் வாங்க அப்படிங்கிறார். என்னன்னுட்டு அவர் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாரு? சிக்னலை கவனிச்சியாங்கிறாரு. உடனே கவனிச்சேங்கிறார். நான் ரெண்டு போட்டது பார்த்துட்டு தானே வந்திருக்கிறேன், கவனிச்சேங்கிறாரு. அப்புறம் ஏன் வந்த அப்படின்ட்டு அடுத்த கேள்வி கேட்குறார். இப்போ அவன் சொல்கிறான், சிக்னலை கவனிச்சேன் சார், ஆனால் நீங்கள் எப்படி நிற்பீங்கிறத கவனிக்கல அப்படிங்கிறான். இப்போது இது ஒரு சாதாரண ஒரு நகைச்சுவைக்கான ஒரு துணுக்கு மாதிரி தெரியும். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு கூட கடந்து போயிடலாம் அப்படியே ஒரு நிமிஷம். ஆனால் இதுதான் தர்மம் என்கிற, இதுதான் தர்மம். என்ன தர்மம் என்று சொன்னால் இந்த சிக்னல் தான் தர்மம் என்கிறது. இந்த வாழ்க்கையினுடைய ஒழுங்குமுறைக்காக இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிறது தான் அந்த ரெட்டு ஆரஞ்சு பச்சை முதலிய. பச்சை எல்லாம் செய்யக்கூடியது, சிகப்பெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா? இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அறங்களையெல்லாம் இறைவன் எங்கேயே கவனிக்கப் போகிறான் அப்படின்னு நினைத்து கொண்டு நமக்கு தோணுகின்ற பொழுது நம்ம ஒரு தவறான செய்கை கூட ரெண்டு போட்டு போகக்கூடாதுன்னா எப்படி போகிறானோ அந்த மாதிரி தர்மமாவது ஒன்றாவது இதில் யாரு கண்டுக்கிறாங்கன்னுட்டு அந்த நேரத்தில் தப்பு பண்ணிடும். நம்ம காரியம் யாருக்கும் தெரியாதுன்னுட்டு. ஆனால் அந்த பக்கம் எப்படி டீ குடிச்சிட்டு ஒரு கான்ஸ்டபிள் வந்து டக்குன்னுட்டு பிடிப்பாரோ அந்த மாதிரி இறைவன் வந்து பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இருந்தால் அவன் பிடிச்சி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது என்கிற ஒரு பய உணர்வு நமக்கு இல்லை. அதனால் நம்ம இறைவனை ஏமாற்ற வேண்டும் என்று தான் நினைக்கிறோமே தவிர விதிகளை, இறைவன் கொடுத்த விதிகளை, அந்த சிக்னலை நம்ம அனுசரிக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது கிடையாது. அதுதான் நம்முடைய பெரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். கிருஷ்ணன்தான் தர்மன், கிருஷ்ணன்தான் அறம், கிருஷ்ணன்தான் இந்த விதிகள். நீங்கள் இறைவன் அங்கே ஏதாவது டிராஃபிக் ஆக்சிடென்ட் பிடிச்சிட்டா என்னன்னு பயப்படுறீங்களே தவிர இந்த சிக்னலுங்கிறது, இந்த சிக்னலை நம்ம கரெக்டாக கடைபிடிக்கிறோம்னா அந்த கான்ஸ்டபிள் நம்மளை பிடிக்க வேண்டிய அவசியமோ இல்லை அவர் இருக்க வேண்டிய அவசியமோ கூட கிடையாது. நீங்கள் சாதாரணமாகவே ஒரு தர்மத்தை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னார். இன்னும் ரொம்ப நுட்பமாக சொல்லணும்னா ஒரு வார்த்தை சொல்கிறோம் பாருங்க, நீங்கள் தர்மத்தை இறைவன் கொடுத்த அந்த தர்ம விதிகளை நீங்கள் கடைபிடித்து வாழத் தொடங்கிவிட்டால் நீங்கள் இறைவனை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. தர்மத்தை பின்பற்றாமல் நீங்கள் இறைவனை தேடினால் இறைவனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை தான் புரிஞ்சுக்கணும்.